சுக்கிரன் புதன் பார்வைகள். ஐயா, குருவை நடத்தினோம், சனியை நடத்தினோம், செவ்வாயை நடத்தினோம். இதில் ஒன்று, இதில் என்ன ஒன்றுன்னா, குரு முழுச்சுவர், சனி முழு பாவர், செவ்வாய் முக்கால் சுவர். இதே அமைப்பில் பார்த்தீங்கன்னா சில நூல்களில், எல்லா நூல்கள்லையும் இல்லை, குரு சுக்கிரன் சுவர்கள் என்று சொன்னாலும் கூட சுக்கிரனை முக்கால் சுவர் என்று சில மூல நூல்கள் சொல்லுகின்றன. அது உண்மை. அதை எப்படி பார்த்துக்கணும்னா, அங்கே கால் பங்கு பாவி என்கின்ற அமைப்பில் தான் நான் அதை உங்களுக்கு சொல்கிறதில்ல. கால் பங்கு பாவி என்று எடுத்துக்குவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, குருவை விட ஒரு முக்கால் பங்கு அரை பங்கு அளவிற்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம், அளவில் பெரிய குரு. கிரக அமைப்புகளில் சூரியனுக்கு அடுத்து கிரக அமைப்புகளில் பெரிய கிரகம் குரு. நமக்கு ஒரு 150 கோடி கிலோமீட்டர் அளவில் இருக்குது. 8 கோடி 10 கோடி கிலோமீட்டர்கள் அளவில் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் ஒன்று தெரியுமா, இயல்புக்கு மாறாக உருண்டு கொண்டு செல்பவர். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் இப்படி சுற்றிக்கிட்டு போகிற நிலைமையில் சுக்கிரன் மட்டும் இப்படி உருண்டுக்கிட்டு போகிற ஒரு டைவர்ஷன் ஆன்டியாக சுற்றக்கூடிய கிரகம். நம்முடைய சைஸ் தான் அது. ஒளி வீச்சு அதுக்கு அதிகமாக இருந்தாலும் பரிமாணம் சிறியதாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே முக்கால் சுபர் என்று சொல்லப்பட்டது. சூரியன் அதாவது செவ்வாய் முக்கால் பாவர் என்றால் அவர் கால் சுபர் என்கின்ற அர்த்தத்தை சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல கவனமாக அதை தவிர்ப்பேன். என்றைக்கு இருந்தாலும் சுக்கிரனுக்கு பாவத்தன்மை என்பது இல்லவே இல்லை. அதாவது குருவை விட தன்னுடைய பார்வையின் அடிப்படையில் பாதி அளவிற்கு தான், முக்கால்னு கூட சொல்ல மாட்டேன், உச்ச சுக்கிரனுக்கு வேண்டுமானால் ஒரு குருவிற்கு ஈஸ்ட் கணக்கு அதாவது சதவிகித கணக்கு வந்துடணும். குரு வளர்வரை சந்திரன், அது பௌர்ணமி சந்திரன், இருவருமே 100% ஒளிப்பொழிவு உள்ளவர்கள். நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியனிடமிருந்து முழு ஒளித்திறனை பெற்று ஒளிரும் பொழுது பௌர்ணமி என்று பகலாகிறது நம்முடைய பூமியின் இரவு. அப்போ சந்திரனுக்கென்று தனி பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். இதே நிலையில் மிகப்பெரிய ஒளிரும் தன்மையாக கொண்ட குரு ஒரு நிலையில் ஒரு கோணத்தில், நாம் இங்கிருந்து பார்க்கும்போது கோணத்தில், சந்திர அதியோகத்தில் கூட அதை சந்திரனுடைய பார்வையில் விளக்குறேன். சந்திர அதியோகத்தில் எப்பொழுதுமே சுக்கிரனும் புதனும், எப்பொழுதுமே சுக்கிரனும் புதனும் சந்திர அதியோகத்தில் வந்து கொண்டே இருப்பார்கள். மாதத்துக்கு ஒரு தடவை குரு அப்படி வரமாட்டார். சந்திர அதியோகம் என்பது குரு சுக்கிர புதன் மூவரும் 6, 7, 8 இடங்களில் வருவது முழுமையான ஒரு அமைப்பு. இதில் சுக்கிரனும் புதனும் நேரெதிரில் வரணும்னா பௌர்ணமி அமைப்பாக வந்துடும். சந்திரன் பௌர்ணமிக்கு கொஞ்சம் முன்பின்னாக இருக்கும்போது, தசமி தேதி தாண்டி இருக்கும்போது தான் அந்த அமைப்பு உருவாகும். அப்படி இருக்கும்போது எல்லா நேரங்களிலும் குரு அங்கே இருக்க மாட்டார். பூமியின் சுழற்சி காரணமாக சூரியன் புதன் சுக்கிரன் எப்பொழுது குருவிற்கு அருகில் போகிறார்களோ, வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க, கொஞ்சம் ஹார்ட் சப்ஜெக்ட் எடுக்கிற தயவு செய்து புரிதான் பாருங்க. அதியோகத்தில் பலன் எடுக்கிறதுல இப்போ நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குற எல்லாருக்குமே இப்போ அதியோகத்தில் பலன் எடுப்பது ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. சந்திர அதியோகம் என்பதை ஒளி தத்துவமாக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பாவகங்கள் அப்படி இப்படின்றதெல்லாம் இது உள்ளதான் வரும். அதியோகம் என்பது சுக்கிரனுக்கும் புதனுக்கும் மாதம் ஒரு முறை கிடைத்தே தீரும். அதியோகம் என்பது சுக்கிரனுக்கும் புதனுக்கும் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக கிடைத்தே தீரும். ஏன்னா மாதம் ஒரு சர்க்கிள் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பார். அப்போ சூரியனுக்கு நேராக எதிரில் வரும்போது, சந்திரன் எதிரில் வரும்போது, சுக்கிரனும் புதனும் அங்கே 6, 7, 8 இருப்பாங்க. அந்த நிலைமையில் மாதம் ஒரு முறை சுக்கிரனும் புதனும் அதியோக அமைப்புகளில் வந்தே தீருவார்கள். ஆனால் குரு அப்படியல்ல, வருடம் ஒரு முறை மட்டும்தான் வருவார். ஏனென்றால் இவர்கள் தான் நகர்ந்து குருகிட்ட போவாங்க. சூரியனோ சுக்கிரனோ புதனோ குருகிட்ட அப்படி நகர்ந்து போய் குருவை அந்த வலயத்திற்குள் இணைத்து கொள்ளும்போது மட்டுமே வருடம் ஒரு முறை பௌர்ணமியாகக்கூடிய நிலைமைகளில் குருவிற்கு அருகில் சூரியன் வரும் பொழுது மட்டுமே குருவா. அது ஒரு ஆங்கிள், அது ஒரு கோணம். பூமியிலிருந்து நாம் பார்க்க
குரு வரல, குரு நம்மகிட்ட வரல. நாம் குருவை பார்க்கின்ற ஒரு கோணத்தில் போகும் பொழுது அந்த சந்திர அதியோகத்தின் அமைப்பில் அது முழு நிறைவான சந்திர அதியோகமாக இருக்கும். இது வருடத்திற்கு ஒரு முறை தான் மட்டும்தான் நடக்கும். இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போது நான் சொல்ல போகின்ற சுக்கிரன் பற்றிய விளக்கங்கள். சுக்கிரன் முக்கால் சுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடிய குரு, பௌர்ணமியாகவே இருக்கக்கூடிய சந்திரன், இவர்கள் இருவருடைய உச்ச குரு சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய குரு, வளர் பௌர்ணமியாக இருக்கக்கூடிய சந்திரன், இவர்கள் தரக்கூடிய சுப பலன்களில் 60% பலன்களை சுக்கிரன் தருவார். 50 என்று தான் கரெக்டாக இருக்கும். ஏனென்றால் இதற்காகத்தான் சுக்கிரனுடைய ஒரு கண் குருடு என்கின்ற சுக்கராச்சாரியார் வாமன பலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்துடைய கதை இதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். வாமன வாமன அவதாரத்துடைய கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது அரக்கன் வந்து எல்லாமே வந்து கேட்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி விஷ்ணு வந்து விஷ்ணு பகவான் வந்து வாமன அவதாரம் எடுத்து எல்லாவற்றையும் கொடு என்று கேட்கும் பொழுது மகாபலி சக்கரவர்த்தி மனமு வந்து தானே தாரை வார்த்தை கொடுக்க போகும்போது சுக்கிர ஆச்சாரியார் அவனுடைய குலகுருவான ராஜகுருவான சுக்கிர ஆச்சாரியார் அந்த வண்டாக மாறி அந்த கமண்டல பாத்திரத்தில் நீர்வார்க்கும் பாத்திரத்தில் மாறிக்கொண்டார். தற்பை புல்லெடுத்து அங்கே குத்த சுக்கிர ஆச்சாரியாரின் ஒரு கண்ணு சுக்கரனுடைய கண்ணு ஒரு கண்ணு குருடாயிடுச்சு அப்படின்ற கதைகள்லாம் புராணத்தில் உண்டு. இது எல்லாமே ஒரு கண் என்றால் நமக்கு அரை பார்வை, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கண் என்றால் நமக்கு அரை பார்வை, இரண்டு கண் என்றால் முழு பார்வை. குருவை பற்றிய கதைகள் எதுவும் சொல்லப்படவில்லை. இங்கே நாம இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் குருவின் பார்வை நிறை முழுமையான பார்வை, சுக்கிரனின் பார்வை குருவை விட அரை பார்வை, அவ்வளோதாங்க விஷயம். இந்த இடத்த உச்ச குரு உச்ச சுக்கிரனுக்கு ஏற்றார் போல அந்த சர்க்கிளில் இப்போ நான் சொன்னல மாதா மாதம் சுக்கிரன் ஒரு இடத்துல இருப்பார், ஆனால் வருடம் ஒரு முறை மட்டும்தான் குரு சந்திர அதியோகத்தில் இருப்பார் என்கின்ற அந்த வளைய சக்கர அமைப்புகளோடு வருடம் ஒரு முறை சுக்கிரன் உச்சமாவார். அந்த உச்ச குரு சுக்கிரனுக்கு 50-60% இயல்பாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 50, உச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு 6. அப்போ மீனத்தில் மட்டும் அவருக்கு குருவில் 60% அமைப்பு இருக்கும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். குருவில் 60% அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக ஒரு நிலையில் சுக்கிர பார்வை, இது இந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் விளக்கிட்டு உங்களுக்கு போர்டில் அத்தனையும் போட்டு காட்ட போகிறேன். புதனுடைய பார்வை 25% மட்டுமே குருவை விட ஒரு நிலையில் கீழானதாக இருக்கும். ஆக அதே நேரத்தில் இந்த புதனுக்கு சுக்கிரன் யாரோடு சேர்ந்தாலும் தன்னுடைய பார்வையை குறைத்து கொள்வாரே தவிர புதன் பாவர்களோடு சேரும் பொழுது தன்னுடைய பார்வையை இழந்த நிலை அடைகிறார். மிக முக்கியமான விஷயம், நான் மிக நன்றாக அறிந்த விஷயம். சுக்கிரன் சனியோடு சேரும் பொழுது தன்னுடைய பார்வையை இழக்காமல் பாபத்துவமான பார்வையை பெறுகிறார். தன்னுடைய பார்வை இதைத்தான் வந்து இந்த இடத்துல ரெண்டு இடத்துல வித்தியாசப்படுத்தி சொல்கிறேன். அன்பு மாணவர்களே, ஒரு மிக முக்கியமான வகுப்பாக இது போய்கிட்டு இருக்கு பார்வையின் சூட்சுமங்களில். தயவுசெய்து இந்த நுணுக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சனி ராகுவோடு 1 டிகிரியில் இருந்தாலும் சனி செவ்வாயோடு இணைந்திருந்தாலும் அவருடைய பார்வை இருக்கும். அந்த பார்வை கடினமான கர்ணகடூரமான கெடுபலன்களை தருவதாக இருக்கும். அதே நேரத்தில் அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் சூரியனோடு இணைந்திருக்கின்ற அமாவாசை நிலையில் அவருக்கு பார்வையே இருக்காது, அதை தவிர வேறு கெடுதல்கள் இருக்காது. அங்கே சுக்கிரன் 50% ஒளித்திறனோடு இருக்கக்கூடிய நிலையிலும் கூட சனியோடு செவ்வாயோடு இணைந்திருக்கும் பொழுது அவருடைய பார்வையின் தரம் குவாலிட்டி பாபத்துவமாகிறது தவிர அவருக்கு பார்வை இருக்கிறது. ஆனால் சுக்கிரனை விட வேறுபடுத்தி காட்டப்படக்கூடிய இந்த புதன், இந்த புதனுடைய அமைப்பில் அவர்
சனியோடு செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற நேரங்களில் அவருடைய பார்வை சுத்தமாக இல்லாமல் போய்விடுகிறது. அவ்வளோதாங்க. இந்த நுணுக்கத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். தனி புதனுக்கு மட்டுமே, சுபரோடு சேர்ந்த புதனுக்கு மட்டுமே, தனியாக இருக்கின்ற புதனுக்கு குருவிலும் 25% பார்வைத்திறன், சுப பார்வைத்திறன் இருக்கிறது, நல்ல பார்வைத்திறன். சுபர்களோடு சேர்ந்திருக்கின்ற சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற சுபரோடு, சுக்கரனோடு குருவோடு இணைந்திருக்கின்ற, சுக்கரனோடு அவர் இணைஞ்சுதான் இருப்பார், குருவால் பார்க்கப்படுவார், சுக்கரனால் அவரை பார்க்கவே பட முடியாது. இந்த மாதிரி தனித்த சுபர்களோடு, சுக்கரனோடு இணைந்து குருவோடு இணைந்து அல்லது சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த புதனுக்கு முழுமையாக 30% உள்ளே குருவின் நிலையிலிருந்து ஒரு 30% கண்டிப்பாக பார்வை இருக்கிறது. இது போன்ற நிலைகளில் புதனுடைய பார்வைக்கு சுபவலு உண்டு. ஆக குருவிற்கும் எந்த மூல நூல்களையும் சொல்லாத ஒரு விஷயம், என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் மட்டுமே நான் பார்த்த விஷயத்தை இப்போது உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே மிக கவனமாக இந்த வகுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வகுப்பை எடுத்துக்கணும். சரி, என்ன இரண்டு வித்தியாசங்களை சொல்லிட்டேன். கட்டுக்கு உட்பட்ட சுபர்கள் இருவர், சந்திரன் புதன், தேய்பிரை சந்திரனாக அவர் அமையும் போது பாபியாகிறார். பாபர்களோடு சேர்ந்து தனித்து இல்லாத நிலையில், பாபரான சூரியனோடு சேர்ந்து, அதைத்தான் தனித்த புதன் சொல்லுவோம், சூரியனோடு சேர்ந்து அல்லது பாபர்களோடு சேர்ந்தவர் பாபராகிறார். இருவருக்கும் உள்ள சிமிலரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒற்றுமை, தேய்பிரையாக அவர் போய்கொண்டே இருக்கும் பொழுது பார்வையை இழந்து கொண்டே போகிறார். 13-14 அமாவாசை நாட்கள், அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற நாட்களில் பார்வை பலம் இழந்து போய் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய அமாவாசையின் போது அவருக்கு பார்வையே இல்லை என்றாகிவிடுகிறது. இதை எந்த இடத்துல நீங்கள் எடுக்கணும்னா, இந்த இடத்துல குருவுக்கு 6, இந்த அமாவாசையின் போது குரு அங்கே 6-7 வருவார், அந்த இடத்துல சந்திர அதியோகம்னு எடுத்துடாதீங்க. ஆனால் மூல நூல்களில் இந்த விளக்கம் கிடையாது. குருவுக்கு 6-7-8 இருந்தால் சந்திரன் இருந்தால், சந்திரனுக்கு 6-7-8 குரு இருந்தால் அதியோகம்னு வரும். இந்த இடத்துல தான் உங்கள் பலன்கள் தடுமாறும், நுணுக்கமான பலன்கள் தடுமாறும். ஆக சந்திரன் பார்வை இல்லாமல் இருக்கின்ற நிலைமைகளில் குருவை அவர் சுபத்துவப்படுத்த முடியாது. சந்திரனுக்கு பார்வை இல்லையே தவிர அவர் கர்ணகடூரமாக சனியின் பார்வையைப் போல கெடுக்க மாட்டார் என்பதை புரிந்து கொண்டு, புதன் சுபர்களோடு சேர்ந்திருக்கும் பொழுது மட்டுமே ஒரு நிலையில் சுக்கரன் நீச்சமாகவே இருக்கிறான்னு வச்சுக்குவோம். இந்த சுக்கரனுக்கு 10% பார்வை உண்டு. சந்திரன் இங்கே வந்துட்டார், சந்திர அதியோகத்தில் அவர் இருக்கிறார். இந்த இடத்தில் சர்வ நிச்சயமாக இந்த சூரிய, இந்த சந்திரனுடைய வலுவை பொறுத்து இழந்த வலுவை திரும்ப பெறுகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சுக்கரனுடைய பார்வை சுற்றுமங்களை ஒன்று சொல்கிறேன். சுக்கரன் நீச்சமாக இருக்கிறார், ராகுவோடு இணைந்திருக்கிறார். என்ன இருந்தாலும் சுபர் சுபர் தான், என்ன இருந்தாலும் சுபர் சுபர் தான். இவருக்கு பார்வை உண்டு. குரு நீச்சமானா கூட அவருக்கும் பார்வை உண்டுன்னு சொன்னேன்ல, 10% பார்வை உண்டுன்னு சொன்னேன்ல, அது மாதிரி இங்கே சுக்கரன் வலிமையாகவே இருக்கிறார். திக்பலத்தோடு இருக்கிறார். திக்பலத்தோடு இருக்கின்ற இந்த நிலைமையில் ராகுவுடன் இல்லாமல் இருக்கிறார். சுக்கரனுடைய பார்வை சுற்றுமங்கள் தனித்து இருக்கிறார். இந்த தனித்து இருக்கின்ற சுக்கரனை பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற, இந்த இடத்துல சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இதற்கு மட்டுமே நான் நட்சத்திரத்தை அடையாளப்படுத்துவேன். இந்த இடத்துல சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இன்னும் ஒரு நாளில் சித்ரா பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி நடக்கப் போகிறது. அடுத்த நாள் ஐப்பசி பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற, அடுத்த நாள் ஐப்பசி பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற ரேவதி நட்சத்திரத்தில் வந்துவிட்ட சந்திரனுடைய
ஏழாம் பார்வையிலோ அல்லது அப்படியே இங்கேயே வச்சுக்குவோம், பௌர்ணமி சந்திரனாகவே வந்து விட்டார், அவருடைய ஆறாவது அதியோகத்திலேயோ இருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உச்சனுக்கு நிகரான, அதாவது ஆட்சிக்கு நிகரான 50% பார்வையை பெறுவார். 50% பார்வையை கண்டிப்பாக பெறுவார். இதுதாங்க சுக்கரனுடைய பார்வை அமைப்புகளில் உள்ள சூட்சுமங்கள். இந்த இந்த இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சுக்கரனுடைய பார்வை இந்த இடத்துல வலுத்து செயல்படும். இயல்பான சுக்கரனாக இந்த இடத்துல அவருடைய ஸ்தானபலமே எடுத்துருச்சிங்க, நீச்சமே இல்லை, அவர் நீச்சம் இல்லை. இந்த இடத்துல தான் அவங்க ப்ரெடிக்ஷன்லாம் மாறும், சுக்கரன் நீச்சம் ஆயிட்டார், சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து விட்டார். இல்லை, சுக்கரன் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக பாதிக்கப்படவில்லை. இந்த அமைப்பு குருவின் பார்வையும் கிடைத்து விட்டது, இது கூட இல்லை, வெறும் குருவின் பார்வை இருக்கிறது. இந்த குருவின் பார்வை பெற்ற சுக்கரன் பார்ப்பார், இந்த குருவின் பார்வை பெற்ற சுக்கரன், இது மிதுன லக்னம், திக்பலம் கூட வேண்டாம், சிம்ம லக்னம் யா. சுக்கரன் பாபத்துவமாக இருக்கிறார், ஆயினும் குருவின் பார்வையில் இருக்கிறார். சிம்ம லக்னம் எட்டாம் வீட்டை பார்ப்பார், எட்டாம் வீட்டின் சுப பலன்கள் ஜாதகருக்கு இருக்கும். பார்க்கும் இடங்களை பார்த்து சுபத்துவப்படுத்தப்படக்கூடிய கிரகங்கள் குரு சுக்கரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன். இப்போ இந்த இடத்துல